கொரோனா தடுப்பூசி திட்டம் இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளதால் இனி புதிதாக தடுப்பூசி கொள்முதல் செய்வதில்லை என்று ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது உலகை உலுக்கிய கொரோனா தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி இயக்கத்தை கையில் எடுத்த இந்தியா முன்கள பணியாளர்கள் அறுபது வயதிற்கும் மேற்பட்டோர் பின்னர் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டோர் என பல கட்டங்களாக அதனை விரிவுபடுத்தியது பதினெட்டு வயதிற்கும் குறைவானவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இவை தவிர ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து அனைத்து வயதினருக்கும் கூடுதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்படுகிறது இதுவரை இந்திய மக்களுக்கு இருநூற்று கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்களில் அடைந்தவர்களில் தொன்னூற்றி எட்டு விழுக்காட்டினர் முதல் தவணையும் தொன்னூற்றி இரண்டு விழுக்காட்டினருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது பதினைந்து முதல் பதினெட்டு வயது பிரிவினரில் எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவிகிதத்தினர் முதல் தவணையும் எழுபத்தி இரண்டு சதவிகிதத்தினர் இரண்டாம் தவணையும் செலுத்திக் கொண்டுள்ளனர் பனிரண்டு முதல் பதினான்கு வயது பிரிவினர்களை பொறுத்தவர் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் பேர் முதல் தவணையும் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று சதவிகிதத்தினர் இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டுள்ளனா் மொத்த மக்கள் தொகையில் பதினெட்டு வயதை எட்டிய தகுதியான இருபத்தி ஏழு சதவிகிதத்தினருக்கு முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி திட்டம் கடைசி கட்டத்தை எட்டியிருக்கிறது மத்தியிலும் மாநிலங்களில் தற்போது சுமார் ஒன்று புள்ளி எட்டு கோடி தடுப்பூசிகளில் இருப்பில் உள்ளன கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசி போதுமானது என்பதால் தற்போதைய நிலையில் புதிதாக கொரோனா தடுப்பூசி கொள்முதல் செய்வதில்லை என்று ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்று கொரோனா தடுப்பூசி பட்ஜெட்டில் எண்பத்தி ஐந்து சதவீத தொகையான நான்காயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை அரசிடம் திருப்பி அளிக்க சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க